శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది అస్సు గురు పరంపరాయ నమః. போன ஸ்லோகத்துல இவன் இங்கிருந்து கிளம்புகிறான், கிளம்பி அங்க சொர்க்கலோகத்துல அனுபவிக்க வேண்டிய படத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு அதன் பிறகு திரும்பி வரான், திரும்பி இந்த லோகத்துக்கே வரான். மர்த்திய லோகம், இந்த பூமிக்கு வரச்சே இவன் கர்மாக்களோட சேர்ந்து வரானா அல்லது கர்மாக்கள் இல்லாமல் வரானான்னு சொல்லி கேட்டுண்டு கர்மாக்களோட தான் சேர்ந்து வருகிறான். கர்மாக்கள் இல்லாத வரதில்லை, ஏன்னா கர்மான்றது அது இல்லாட்டா இங்க பிறக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி முடிச்சார். இப்போ அதன் பேர்ல அந்த மார்க்கம் எப்படி இருக்கும், இது வந்து அங்க சூத்திரக்காரன் சொல்லிவிட்டார். எதயதம் அணையவம்சன் முதல் சூத்திரத்துல சொல்லிருக்கார், இங்கேருந்து போகச்ச எப்படி போறானோ அதுலேருந்து வரச்ச சிறு மாறுதலோட வரான் அப்படின்னு சொல்லிருக்கார். அதனால அந்த சூத்திரக்காரர் திருவுள்ளத்தை இந்த ஸ்லோகத்துல சாய்க்கணும்னு சாய்க்கிறார். இது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். பொதுவா ஒரு மமுக்ஷு அவன் வந்து உபாசனம் பண்ணி அந்த சரமே தேகத்தை விடுற சமயத்துல இவன் அச்சுராதிகாரிக்குமாக போறான். அதெல்லாம் தெரியும், பிரஜாநதி பர்யந்தம் சூக்ம தேகத்தோடு போய் அந்த பிரஜாநதியில இது பண்றான், அவபிரத ஸ்நானம் மாதிரி அட்டகாசமா ஸ்நானம் பண்றான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த சூக்ம தேகத்தை விட்டுட்டு எம்பெருமான்கிட்ட பரியங்கத்துல எழுந்தருளி எம்பெருமானால் கொண்டாடப்படுறவனாக இருக்கான். அதெல்லாம் அங்க சிரிச்சிருக்கும் பின்னாடியும் வரப்போகுது. ஆனால் இவனுக்கானே இந்த புபுக்ஷு, இவன் போற வழி என்ன வழி, இதுக்கு பேர் தூமயானம், பித்ரு மார்க்கம், பித்ருயானம், தூம மார்க்கம் அப்படின்லாம் சொல்றான். காரணம் வந்து இவன் போற ஆரம்பிக்கச்ச தூமம்னு ஆரம்பிக்கிறது, அதுல பித்ரு அப்படின்னு வருது. அதனால பித்ருனா கத்தா சந்திரம சஸ்வாயங்கச்சது அப்படின்லாம் சொல்லிருக்கோம். இதுல வந்து தைத்திரிய உபநிடத்துல வருது. ஒரு இதுல தேவா தேவகதி தேவயானம், அது அச்சுராதிகதியை சொல்லச்சே தேவயானம்னு சொல்லு. தேவயானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொதுவாக உபாசனம் அந்த விஷயங்கள்லாம் போகும். பித்ருயானம் அப்படின்னாக்க கர்ம விஷயம்லாம் அனுஷ்டிக்கக்கூடியது, அந்த விஷயத்துல போறது இது. அதனால இதுக்கு தூமயானம் பித்ருயானம் இது மாதிரிலாம் பேருண்டு. இந்த தூமயானம் போகிறதுக்கு வரிசையா நிறைய இருக்கு. இதை வந்து இந்த பஞ்சாக்னி வித்தியிலேயே உபநிடத்துல சாந்தோக்கிய உபநிடத்துல பஞ்சாக்னி வித்தியில இதெல்லாம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இந்த ஆறு அதிகரணங்கள்லையுமே அந்த விஷயங்கள் தான் விசாரிக்கப்படுறது, இங்க அதுதான் விசாரிக்கப்படுறது. அதனால இங்க வந்து சொல்றது அது என்னென்ன அப்படின்னாக்க, முதல்ல அங்க பார்த்தாக்கா அக்னி அர்ச்சிஷோ அஹா அஹஹா அப்படின்னு ஆரம்பிக்கும். தேவயானத்துல அர்ச்சிஷ் அக்னி, அக்னி தேவதை, அக்னி தேவதை உன எழுத பண்ணிட்டு போகும். அக்னி தேவதையானது இந்த முமுக்ஷு முத்தன் இருக்கானே அவனை முதல்ல எழுத பண்ணும் ஆதிவாகிகால். அதன் பிறகு பகல் தேவதை, அத்தனையும் அப்படியே திருப்பி போனீங்க அங்க வந்து அர்ச்சிஷ் அக்னி. அதன் பிறகு பகல், அதன் பிறகு இது சுக்லபக்ஷம், அப்புறம் இந்த மாசங்கள் உத்தராயண மாசங்கள் அந்த கதியில் அங்க போகும். ஆனால் இங்க எப்படி போகும், தூமம் முதல்ல தூமம், தூமம் இருக்க புகை அதனுடைய தேவதை அபிமானி தேவதை, அது மாதிரி அங்க பகல்ன இங்க ராத்திரி தேவதை, அதே மாதிரி இருட்டா இருக்கக்கூடிய பட்சம் கிருஷ்ணபக்ஷம், மேல தட்சிணாயணம் இந்த தட்சிணாயணம் இதெல்லாம் போகிறது, அதே மாதிரி பித்ருலோகம், அதன் பிறகு ஆகாசம், அதன் பிறகு சந்திரன் சந்திரலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்கலோகம், இது பரியந்தம் போறான். இப்ப என்னாச்சு, தூமம் ராத்திரி கிருஷ்ணபக்ஷம் தட்சிணாயணம் பித்ருலோகம் ஆகாசம் சந்திரன்,
இந்த ஏழு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏழு விஷயங்களை சொல்லி அங்க போய் இதை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றது. இதனால இப்ப அப்படியானாக்க நமக்கு வரும், அப்படின்னா தட்சிணாயணத்துல வந்து இவனுக்கு மரணமே கிடையாதா, கூடாதா? பிரம்மயுத்துக்கு கிருஷ்ணபக்ஷத்துல கூடாதா, ராத்திரியில கூடாதா அப்படின்னா அதுக்கு இவனுக்கு சம்பந்தம் உண்டா இல்லையெல்லாம் கேள்வி கேட்டுண்டு நாலாவது அத்தியாயத்துல விசாரம் பண்ண போறேன். அப்போ அது கிருஷ்ணபக்ஷமோ சுக்லபக்ஷமோ, ராத்திரியோ பகலோ, தட்சிணாயணமோ அல்லது உத்தராயணமோ, எந்த காலமா இருந்தாலும் இவனுக்கு கவலை கிடையாது. பிரம்மயத்துக்கு பிரம்மயத்துக்கு எந்த கவலையும் கிடையாது. எப்போ ஆனாலும் அவன் போகலாம். அவனுக்கு எப்போ இந்த பிராரப்த கர்மா எல்லாம் முடிகிறதோ அப்பதான் அவன் இங்கேருந்து கிளம்புவான். அது எப்ப முடிகிறதுன்னு யாருக்கு தெரியும்? அது வந்து அந்த அதிகம் சொல்லி வாய்க்கு போறாரு சுவாமி. அப்படியான பீஷ்மாச்சாரியர் உத்தராயண கால பிறகுதான் காத்துட்டு இருக்கார். அவர் சொல்றார், நான் வந்து உத்தராயணம் வந்தால்தான் நான் கிளம்புவேன். அதனால இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே யார் யாரு உசுரோடு இருக்கீங்களோ அப்படிலாம் என்னை வந்து பாருங்கோ அப்படிங்கிறார். அவர் எந்த தயத்துல வாய வச்சாரோ தெரியாது. ஏழு பேர் தான் மீந்தா, பாண்டவாள் அஞ்சு பேர், பகவான், திரௌபதி, ஏழு பேர் தான் போய் அவர்கிட்ட போய் பேசுறா பீஷ்மாச்சாரியர்கிட்ட. அதுல வந்து ஏன் அவர் அவர் மட்டும் உத்தராயணம் இது வெயிட் பண்ணார்? உத்தராயணம் வரையும் காத்துட்டு இருக்க வேண்டாமே. அவரும் பிரம்ம தோல்வியோ அவன் நேரம் முன்னாடியே போயிருக்கலாமே, ஏன் போகல அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் சொல்ல போற. என்னன்னாக்கா அவருடைய தகப்பனார் சந்திர மகாராஜன் வரம் கொடுக்குறார், எனக்கோசரம் உன் சுகம் துக்கம் எல்லாம் சுகத்தெல்லாம் விட்டுட்டியே, ராஜ்யத்தை விட்டுட்டியே, வைராக்கியத்தோடு இருந்துட்டியே நீ அப்படின்லாம் சொல்லி பீஷ்மாச்சாரியரை கொண்டாடி தம் பிள்ளைக்கு வரம் கொடுக்குறார். அப்பா உனக்கு எப்ப இஷ்டப்படுறையோ நீ அப்ப கிளம்பலாம், இங்கே இந்த உடம்ப விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி இன்னொன்னு என்னாக்க, அங்க இந்த அரியணை சாராவே அரியணை ஒப்பிக்கிறேன், 1999 இந்த நாலாவது அத்தியாயத்தை ஒப்பிக்கிறேன். அப்ப சிவசங்காச்சார் சுவாமி, அது மாதிரி கருணம் நரசிம்மாச்சார் சுவாமி, வீராபுரம் வெங்கட தீட்சிதர் சுவாமி வரல என்னை பரீட்சை பண்ணான். பரீட்சை பண்ணச்சு இந்த ஸ்லோகத்தை கேட்டா, அதாவது நாலாம் அத்தியாயத்துல ரெண்டாம் பாத்த. அப்போ என் சொல்லச்சு இந்த கடைசியில வரும் என்னன்னா, அது என்ன வரும்னாக்க, ஜெகது உபகிருதையே பீஷ்ம கால பிரதீக்ஷா. ஜெகது உபகிருதி, ஜெகத்துக்கு உபகாரம் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் பீஷ்மர் வந்து உத்தராயணத்தை காத்துட்டு இருந்த உத்தராயணம். இது வந்து பாஷ்யக்காரரே சாக்கிற விஷயம்தான், ஆனா சுவாமி இதை அழகா சொல்லிட்டேன். ஜெகது உபகாரம் என்ன ஜெகது உபகாரம்னாக்க, பகவான் சொல்றான் பாண்டவர்கிட்ட, இவரே இந்த காலத்துல யாருமே இல்லை, யாருமே இல்லை தர்மத்தை உபதேசம் பண்றதுக்கு, அதுக்கோசரம் பீஷ்மாச்சாரியர் பீஷ்மாச்சாரியவங்கதான் தெரியும், இப்பவே எல்லாத்தையும் கேட்டுருங்கோ. அவரோ சரதல்பத்துல இருந்துள்ள இருக்கார், அதாவது அம்பு படுக்கை. அப்போ அந்த இதுல எல்லாத்தையும் உபதேசிக்கிறார், மோக்ஷ தர்மம் முழுக்க இவருக்கு உபதேசிக்கிறது தான். ஒவ்வொரு கேள்வியும் சிராதங்கள், விவாகங்கள், ஸ்திரீகள் விஷயங்கள், தர்மம், தர்மசாஸ்திரங்கள், எல்லா விஷயத்தையும் அவர் உபதேசிக்கிறார். அப்ப சொல்லுவா அத்தனையும் சொல்லிட்டு இருக்கச்ச, திரௌபதி யுதிஷ்டருடைய பட்டத்து ராணி அஸ்தினாபுரத்து அவதான் வந்து சம்ராஜ்ஞி, அவ கொல்லுன்னு சிரிச்சுட்டாளாம். பீஷ்மாச்சாரியருக்கு ஆச்சரியம், அம்மா திரௌபதி எதுக்கு சிரிச்ச, ஒன்னும் இல்லை நீங்க சொல்லுங்கோ அப்படின்னு நாளாயோ. அதுக்கு பீஷ்மாச்சார் கேட்கிற, ஏமா இவ்வளவு இது எப்பேற்பட்டவோ, நீ திரௌபதியுடைய பொண்ணு, பாண்டவனுடைய மாட்டு பொண்ணு, யுதிஷ்டிரனுடைய திவ்ய மகிழ்ச்சி, பட்ட மகிழ்ச்சி, ஒரு பட்ட மகிழ்ச்சியா இருந்துட்டு தன்னை பேர் புருஷா இருக்கச்சே, திடீர்னு கொள்ளுன்னு சிரிக்கலாமோ, ஏதோ சிரிச்சேன்னா காரணம் இருக்கு அதை சொல்லு அப்படின்னு. அதுக்கு அவ கேட்டாலும் ஒண்ணும் இல்லை, இத்தனை தர்மசாஸ்திரம் சொல்றீங்களே, 12-13 வருஷம் துரியோதனன் துஷ்டாசனம் எல்லாம் என்ன மானபங்க பண்ணாலே, அந்த சமயத்துல இந்த தர்மசாஸ்திரம் எங்க போச்சுன்னு தெரியல, அதுக்குதான் நான் சிரிச்சேன் அப்படின்னாலும். அவர் அதுக்கு சொன்ன வாஸ்தவன் தான், நீ சொல்றது ரொம்ப சரி. அப்ப என்ன எடுத்தோன்னே, துரியோதனன் போட்ட ஆகாரம் சாப்பிட்டதுனால என் உடம்புல அந்த ரத்தம் வந்தது,
அந்த ரத்தம் வந்து என்னை வேலை செய்யவில்லை. துரோணாச்சாரியர் எல்லாம் பணத்துக்கு தான் எல்லாரும் தாசாவில் இருக்காடே தவிர்த்து நமக்கெல்லாம் அர்த்தம் பணம் வந்து தாசனா இருக்கிறது இல்லை. அதனால அப்ப அந்த ரத்தம் இருந்தது. இப்ப அர்ஜுனன் எல்லா ரத்தத்தையும் எடுத்துட்டான். அந்த ரத்தம் வத்தி போடவே தர்மசாஸ்திரம் எல்லாம் பிரவகிக்கிறது மணி நேரம். அத்தனையும் உபதேசம் பண்ற. அதனால ஜெகத் உபகிருதையே பீஷ்மகால பிரதீக்ஷான்னு நொப்பிச்சேன். சிவசாங்கத்தை சொன்னப்போ தேசிகன் சிவசக்திக்கு சமம் அதான் சொல்ல முடியுமா? தேசிகன் சிவசக்திக்கு சமமாக எந்த ஸ்ரீசூக்தியும் லோகத்துல கிடையாது. ஜெகத் உபகிருதை என்ன காரணம் போடுறப்பார்? அப்பா வரம் கொடுத்தாலும் போருமா? அப்பா வரம் கொடுத்தாக்கா ஒரு சம்சாரத்தில் மாட்டின் இருக்கும், என்ன பண்ணுவான்? உடனே கிளம்பி போனதுன்னு ஆசைப்படுவான். ஆனால் அவர் திரிகாலஜர், அவர் நல்ல பிரம்ம தொழிலோ மகாயோகி அவர். அதான் இன்னும் சில பேர் எல்லாரும் பீஷ்மாச்சாரியர நைட்டுக்கு பிரம்மச்சாரின்லாம் சொல்லிட்டு இருக்கா. நைட்டுக்கு பிரம்மச்சாரி கிடையாது அவர். அவர் வந்து கல்யாணம் ஆனவர், விவாகித்தர். அதெல்லாம் பின்னாடி வரப்போடும், மூணாம் அத்தியாயத்தில் நாலாம் பாகத்தில் இதெல்லாம் விசாரம் பண்ண போகும். அதனால பீஷ்மாச்சாரியன்றவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி கிடையாது, அவர் கிரகஸ்தரே. ஆனால் கார்கஸ்த தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுல குறவு. காரணம் இவர் சபதம் பண்ணிட்டார். அதனால நான் பிரம்மச்சரியை இன்னிலேருந்து இருப்பேன்னு தான் சொன்னார் அவர். அதெல்லாம் உத்தமூர்த்தி சுவாமி நிறைய சச்சிருக்கார். அதனால இந்த பீஷ்மாச்சாரியர் வந்து இந்த உத்தராயண காலத்திலலாம் எதிர்பார்க்கிறாரே, அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஜெகத் உபகரத்தையே ஜெகத்துக்கு உபகாரம் பண்ணணும், அந்த ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் அவர் உசுர பிடிச்சுன்னு இருந்தேன் கிருஷ்ணாச்சாரியர். அப்புறம் பாண்டவாளும் பகவானும், பகவானுக்கு தெரியாததா? ஆனால் பகவானும் உட்கார்ந்து கேட்கணும், பகவானும் உட்கார்ந்துட்டு கேட்கணும். அத்தனையும் உபதேசம் பண்றார் கிருஷ்ணாச்சாரியர். அதுதான் இன்னைக்கும் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திரசாரத்துல நிறைய இடத்துல சாந்தி பர்வா, அது மாதிரி மோக்ஷ தர்மம் இதெல்லாம் நிறைய உதாரிக்கிறார். ஸ்ரீமத் ரகசியத்திரசாரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கிரந்தங்கள் மகாபாரதத்துல மோக்ஷ தர்மத்துல இருந்தா நிறைய வரும். இது அத்தனையும் பீஷ்மாச்சாரியர் சாதிச்சது. அதனால ஜெகதுபகாரத்துக்கோசம் வாழலாம். மற்றபடி பிரம்மவித்துக்களுக்கு எந்த காலமும் ஒரே காலம்தான். ஆனால் இங்க சொல்லப்படுறது என்னன்னாக்கா, அது தட்சிணாயணமோ உத்தராயணமோ எதுவா இருந்தாலும் இந்த பிரம்மவித்துக்கு காலத்துல நியமம் கிடையாது. அவளுக்கு பிராரப்த பலன் முடியணும். சஞ்சித கர்மான்றது உபாசனத்தினால நாசமாயிடும். ஆனால் பிராரப்த கர்மான்றது அனுபவீக நாசியம், அதை அனுபவிச்சாதான் பிராரப்த கர்மான்றது போகும். இதனால நீங்க ஸ்ரீமந்த ரகசியத்திரசாரத்தில் சேவிச்சுட்டீங்கோ, சொல்ல வேண்டியதே இல்லை. அதனால அந்த பிராரப்த கர்மா முடியணும். நம்மள மாதிரி இருக்கிறவாள்லாம் சரணாதி பண்றதுனால பிராரப்த கர்மாவோ சஞ்சித கர்மாவோ எல்லாமே போயிடும். ஆனால் நம்ம கேட்கறது ஏத தேக அவசானியமாம் அப்படின்னு தான் கேட்கணும். அதனால இந்த தேகம் முடிகிற சமயத்துல நமக்கு அந்த பிராப்தி வரும், அந்த பிராப்தி நமக்கு அது வரும். அதனால அதுக்கு வந்து இந்த இது நியமம் இல்லை. அதாவது பிராரப்த கர்மா போய் தான் அதனால எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இங்க ஆதிவாயிகள் யார் அப்படின்னா இந்த தேவதைகள், தேவயானம் பித்ருயானம் அப்படின்னு ரெண்டு சொல்றோம். அதுல தேவயானத்துல போச்ச அக்னி பகல் தேவதை, சுக்லபக்ஷ தேவதை, உத்தராயண தேவதை, இப்படி அங்க போறது. இங்கேயோ புகை அந்த தேவதை, அதே மாதிரி ராத்திரி தேவதை, தட்சிணாயன தேவதை, உனக்கு கிருஷ்ணபக்ஷ தேவதை, தட்சிணாயன தேவதை, அது மாதிரி பித்ரு தேவதைகள், அதே மாதிரி ஆகாசத்துக்கு அபிமான தேவதை, கடைசியில சொர்க்கலோகம். அந்த கிரமத்திலே அவன் போறான். அது யார் போறான்? கர்மி, கர்மா அனுஷ்டிச்சவன், புண்ணியகர்மாக்கள் அனுஷ்டிச்சாதான் இவன் அங்கேருந்து போக முடியும். புண்ணியகர்மாக்கள் அனுஷ்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அவனால போக முடியாது. அதையும் சொல்ல போறார் அடுத்த அதிகாரம்னா, அதெல்லாம் விசேஷமா சொல்ல போறது. அதனால புண்ணியகர்மாக்களை யாரு அனுஷ்டிக்கிறாளோ அவளுக்கு இந்த கதி வரும், சொர்க்காதி லோகங்களை அவ அடைவாள். அது சொல்றது. அதனால அந்த கிரமத்துல இவ போறா. இது வந்து போற வழி. திரும்பச்ச எப்படி வருவா அப்படின்னாக்கா, சந்திரன் கிட்டேந்து ஆகாசம் போச்ச அப்படிதான். சந்திரன் ஆகாசத்துக்கு அப்புறம் சந்திரன், சந்திரனுக்கு அப்புறம் ஆகாசம் வந்தது. ஆகாசத்துக்கு அப்புறம் என்னன்னாக்கா வாயு தேவதை,
வாயு. அந்த வாயு கிட்ட வாயு கிட்ட வந்துருமா. அதன் பிறகு தூமம் புகை, அந்த தூம தேவதா. அதன் பிறகு அப்ரம், அதாவது அப்ரம்னாக்க, அப்ரம்னாக்க ஏற்கனவே சொல்லிருக்கோம் ஜலத்தை பறிக்கிறது. அப்ரம் மேகம் ரெண்டுமே ஒரே அர்த்தம்தான், ஆனால் அதுக்கு உபநாத பாஷகார அர்த்தம் சாய்க்கிறார். அது பாஷகாரே சாத்தியம் தான். இது உபநாத பாஷகாரம் சொல்றார், நம்ம யாக்கியாக்காரன் சொல்றார். ஜலத்தை பறிச்சுட்டு இருக்கிறதுன்றது அப்ரம், ஜலம் இருக்கே அதெல்லாம் மேகம் வந்து அப்படியே தங்கிட்ட தாங்கி வச்சுக்கும். அந்த தசை அப்ரம்னு பேரு. ஆனால் மேகம்னா என்ன அர்த்தம்னாக்க, மழை கொட்டுறது பாருங்க அது மேகம் பேரு. மழை கொட்டுற திசையில இருக்கக்கூடியது மேகம், ஜலத்தை ஒண்டி தாங்கிட்டு இருக்கிறது அப்ரம். இந்த ரெண்டு திசை இருக்கு, அந்த ரெண்டு திசையிலையும் மாறுறான். இந்த இவனுக்கானே புபுக்ஷு கர்மி, இவன் அங்கேருந்து வர சமயத்துல முதல்ல என்ன பண்ணான், சந்திரன்லேருந்து கிளம்பினான். கிளம்பின உடனே ஆகாசத்துக்கு வந்தான். ஆகாசம் வந்து முடிஞ்ச உடனே அடுத்தது வாயு தேவதை, அங்கேயும் வாயு உண்டு இங்கேயும் வாயு, வாயு தேவதை. அதன் பிறகு தூம தேவதை, அதன் பிறகு அப்ரம். அப்ரம்னாக்க இப்ப சொன்ன ஜலத்தை பரிச்சுட்டு இருக்கிறது, ஜலத்தை நிறைய வச்சுட்டு இருக்குது. அப்பு அப்பஹ விபர்த்தீதி அப்ரம் அப்படின்ற, அதனால ஜலத்தை வச்சுருக்கிறது. அதன் பேர்ல வந்து மேகம், மழை மழை கொட்டுற திசையில எழுதுறது சித்தமா இருக்குது. ஒன்னு வெறும தாங்கி வச்சுட்டு இருக்கோம், ஜலத்தை வச்சுட்டு இருக்கோம், ஆனா கொட்டாது. கொட்டாம இருக்கிற சமயத்துல அதுக்கு அப்ரம்னு பேரு. மழையை கொட்டித்தின்னாக்க அதுக்கு மேகம்னு பேரு அது. அதன் பிறகு தானியங்களாக இவன் பிறக்கிறான், தானியங்களோட சேர்றான். அது வரிசையா வரும் வாக்கியம், அந்த இதுவாய் இவன் மாறுறான். அதை அடைஞ்சி அந்த விரீகைகள்லாம் என்ன பண்ணுவான், விரீகெல்லாம் விரீகையோட ஒட்டின்னு இருக்கான் இவன், அதாவது தானியங்களா ஒட்டி தானியங்களோட ஒட்டின்னு இருக்கான். அப்போ இந்த புருஷன் இருக்கானே நாலாவது அக்னின்னு சொன்ன பாருங்கோ, அவன் சாப்பிட்றான், அவன்கிட்ட போறான். அவங்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் அவங்கிட்ட வீரியமா மாறியா மாறினான்னாக்க, தன்னுடைய தனக்கு ஜென்மா கொடுக்க போறா பாருங்கோ, அவங்கிட்ட போய் இவன் சேர்றான் கடைசியில அஞ்சாவது அக்னி த்ரீ. அது அப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன் எப்படி இவனை, இவனுக்கு ஒரு பதம் போடுற வைராக்கியம் நமக்கு எல்லாம் வரணும் இல்லையோ, வைராக்கியம் வரணுன்றதுக்கோசரம் பேசுகிற நீங்க ஒரு பதம் போடுற. இவன் இப்படி இருக்கிறான், இவனுக்கு இவன் ஒரு சக்கரவர்த்தி. இவன் எப்பேர் பட்ட சக்கரவர்த்தி தெரியுமோ, அதாவது இந்த இது தயாசுதன் நேற்று கூட சொன்னோம் பாருங்கோ, அகமஸ் ஜபரா சக்கர சக்கரவர்த்தி கருணேத்துவம் ச குணேஷு சார்வபௌமி அப்படின்னு அங்க வியாக்கியாக்கார சொல்ற. இவனும் ஒரு சக்கரவர்த்தி, இந்த பாபி இருக்கானே இவனும் ஒரு சக்கரவர்த்தி. இவன் எப்படிப்பட்ட சக்கரவர்த்தின்னா அபராத சக்கரவர்த்தி, அபராதி சக்கரவர்த்தி எப்படி இருப்பான். அதன் பிறகு தயாதேவியோ குணங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தினி, குண குணேஷு சார்வபௌமி, நீ வந்து சக்கரவர்த்தினி. பெருமாள் எல்லாருக்கும் சக்கரவர்த்தி, எல்லாருக்கும் சக்கரவர்த்தியா இருக்க பெருமாள். மூணு சக்கரவர்த்திகள், இந்த மூணு சக்கரவர்த்திகள்ல ஒரு ஒரு ராஜா இன்னொரு ராஜா கிட்ட நேர போய் காலில் வருது, அவனுக்கு அகோரம் நேர காலில் வர மாட்டான். அதனால என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, தனக்கு ஒரு புல்லடான ஒண்ணுன்னு எதிர்பார்ப்பான். நானும் சக்கரவர்த்தி, பெருமானும் சக்கரவர்த்தி, ஒரு சக்கரவர்த்தி இன்னொரு சக்கரவர்த்தி போய் காலில் வருதுன்றது அகோரம் இல்லையா. அதனால இவர் என்ன பண்றேன்னா, இந்த இந்த அபராத சக்கரவர்த்தியான தேசிகன் சாய்க்கிறார், அவர் அபராத சக்கரவர்த்தியா அவர் நம்மளுக்கு சொல்றாரு, நமக்கு அது நாமெல்லாம் அப்படி இருக்கோன்ட்டு இப்படி நாம நினைக்கணும். அதுக்கு இந்த குணங்களுடைய சக்கரவர்த்தினியா இருக்காளே தயாதேவி, அவகிட்ட பிரார்த்திக்கிறார், அம்மா நான் ஒரு சக்கரவர்த்தி, நீ ஒரு சக்கரவர்த்தினி, ஒரு சக்கரவர்த்தி கிட்ட இன்னொரு சக்கரவர்த்தி நேரம் காலில் வர முடியாது, அதனால நீ என்ன பண்ற, எனக்கோசரம் அந்த சக்கரவர்த்தியான பகவான் கிட்ட போய் சேர்த்து விட போய் கிருப்பையா கேவலம் ஆத்மசாத்குரு, அது இல்ல விஷதேயிலேஸ்வர பாதசாத்குருத்தம், விஷதேயிலேஸ்வர பாதசாத்குருத்தம், கிருப்பையா கேவலம் ஆத்மசாத்குரு ஸ்தோத்திரவர்த்தனம் ஆனந்தார் சாய்க்கிறது, உன்னுடைய கிருபையினால என்ன வந்து சேர்த்து விட்டுடு.
அப்படின்னுட்டு அங்க பெருமாள் கிட்ட போய் சொல்றாரு, உன் கிருபையினால என்ன சேர்த்து விட்டுடுவோம் அங்க சாய்க்கிறார். ஆள வந்தார் சுவாமி தேவியும் கொஞ்சம் மாத்திட்டாரு, ஏ தயாதேவியே நீ எம்பெருமாண்ட என்ன சேர்த்து விட்டுடு அப்படிங்கிறார். அந்த மாதிரி இந்த கவிகளுடைய அழகான ரசனைகள், அந்த ரச்சனையும் அழகு ரசனையும் அழகு. ரச்சனைன்னா அவள் எழுதுற விதம், ரசனைன்னா அவளுடைய ராசிக்கம். அந்த ராசிக்கத்தை நம்ம அனுபவிக்கணும். சுவாமி வந்து சாய்க்கிறது இது. அதனால அவர் அவளை வந்தால் அழகா சொன்னார், உன்னுடைய கிருபையினால என்னை வந்து சேர்த்துன்ற. ஆனா சுவாமியும் கிருபையை பார்த்து கேட்கிறார், தயாதேவியை பார்த்து, தேவி நீ வந்து என்னை சேர்த்து விட்டுடும், இன்னும் விசேஷம் வச்சே தைரிய தனியா பிரிச்சுட்ட, ஒரு தேவியா பிரிச்சு என்னை சேர்த்து விட்டுடும். ஏற்கனவே சொல்றேன், பரவாயில்ல சுவாமி சாய்ப்பேன், பரவாயில்ல சுவாமி சாய்க்கச்சே வந்து பவுண்டரி சுவாமி இழந்துள்ள இருந்தார் ஒரு 2012 பரம வச்சார் அந்த மகான் சாய்ப்பேர். இது மாதிரியாக லோகத்தில் இருக்கிறவாளே இத்தனை யோக ஞானம் எல்லாம் பண்ணிக்கிறா. சர்வேஸ்வரனுக்கு 3 தேவிகள் தானா, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்றவன். இது அந்நியாயமா இருக்கே. அதனால தேசிகனுக்கு ரொம்ப ஆசை. அதனால பிரம்மாவுக்கு என்ன பண்ணேரா, தயாதேவின்னு ஒத்திய கணக்கு சேர்த்து விட்டுட்டார். அது மாதிரி பாதுகாதேவிகளுக்கு சேர்த்து விட்டுட்டார். அது மாதிரி 2 பாதுகாதேவி ஆச்சு. தயாதேவி ஹதயத்துக்குள்ள இருக்கா, மக்ஷஸ்வரத்துல லயம், பக்கத்து சாநித்தியமாக 2 ஸ்ரீதேவி பூதேவி உபயநாச்சிமார்கள், தலைமையிலேயோ பெருமாள் வந்து வராகாவதாரத்தை சேர்த்துன்றது. எத்தனை தேவிகள் அப்படின்னு, அந்த தேவிகள்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் நமக்கு நல்ல பாக்கியம் கிடைக்கும் இல்லையா, பெருமாள்கிட்ட அனுகிரகம் கிடைக்கும். அதனால என்ன நீ சேர்த்து விட்டுடு அப்படிங்கிறார். இப்ப சக்கரவர்த்தி, ஏன்னா இவரும் சக்கரவர்த்தி, அதாவது அபராத சக்கரவர்த்தியா ஜீவன்கள், பிராட்டியோ குணசக்கரவர்த்தி சக்கரவர்த்தினி, பெருமாளோ சர்வ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி. அந்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்திட்ட அபராத சக்கரவர்த்தியை சேர்க்கறதுக்கு தயாதேவியான குணசக்கரவர்த்தினி அவ தேவை. அவ இருந்தாதான் நமக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கும், பெருமாளுடைய திருவடி சம்பந்தம்ன்றது அப்படிங்கிற. இங்கேயும் சாய்க்கிற யாத்தனா சக்கரவர்த்தி. யாத்தனா, யாத்தனா என்ன அர்த்தம், அப்படியே கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், துக்கம் துக்கம் துக்கம், வேதனை வேதனை வேதனை, பீடை பீடை பீடை, எல்லாம் 3 வாட்டி இப்ப சொன்னேன். நீங்க வந்து பாக்குறதெல்லாம் பாருங்க, ஏதாவது 1வது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதா, ஏதாவது சந்தோஷம் எல்லாம் அல்ப சந்தோஷங்கள். சுவாமி தக்தம் தகராபத்தில் சாய்க்கும் பொழுது கடைசியில சொல்ற, இந்த லோகத்துல சம்சாரத்தில் இருக்கக்கூடிய சுகம்னு சொல்றவன் அது எப்படி இருக்கும் தெரியுமோ, விஷமிஸ்ரமான அன்னம் அல்லது விஷமிஸ்ரமான தேன், அது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். விஷத்தோட சேர்ந்த தேன் அதை யாராவது சாப்பிடுவாளா, அந்த மாதிரி இருக்காது. எங்க வித்யா ஓரையில எங்க இன்ஸ்டியூட்ல நாங்கள் ஒரு புத்தகம் போட்டோம், ஒரு குட்டி புஸ்தகம், அந்நாயபுரி பஞ்சகம்னு பேரு. அதுல ஒருத்த வரா ஒரு ஊருக்கு, ரொம்ப மோசமான ஊர். அந்த ஊர்ல வரான், வந்த உடனே அவன் கேக்குறான் அந்த ஊருக்காரன, அப்பா இந்த ஊர்ல ரொம்ப வசந்தவன் யாரு அப்படின்னு கேக்குறான். ரொம்ப வசந்தவன் யார் கேக்குறான். அதுக்கு அவன் பதில் சொன்னான், வசந்தவன் நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், அவர் தான் குணத்துல வயசுல ஞானத்துல பணத்துல மனசுல எல்லாத்திலயும் அவர் தான் நல்லவர், அவர் தான் வசந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவன் சொன்னா இந்த ஊர்ல பணமான அளவு வசனமா யார் இருக்கானோ அவன் தான் எங்க ஊர்ல வசந்தவன் அப்படின்னு சொன்னான். சரி, அதுக்கப்புறம் கேட்டான், ஆமா இந்த ஊர்ல வள்ளல் யாரா இருக்காளா, தாத்தா, தாத்தா யாரா இருக்காளா, தாத்தான்னு என்ன அர்த்தம், தானம் பண்ற இருக்கானே, எங்க ஊர்ல இந்த சலவைக்காரன் இருக்கான், சலவை தொழில் பண்றவன் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமோ, லாண்டிக்கான இன்னைக்கு அத்தால துணியை வாங்கி போவான், சாயங்காலம் கொண்டு வந்து குடிச்சிருவான், அவன் தான் எங்க ஊர்ல தாத்தா வள்ளல். அதன் பிறகு இன்னொன்னு கேட்டான், இந்த ஊர்ல இருக்கிறவன் எதுல சாமர்த்தியம், எதுல சாமர்த்தியம் அப்படின்னா, பொறுத்தியாருடைய ஐஸ்வர்யத்தையும் திருடுவா, பொறுத்தியாருடைய ஸ்திரீகளையும் திருடுவா, அவ்வளவு மோசமானவா இதான், அவதான் இந்த ஊர்ல நல்ல சமர்த்தா
அவன் இந்த விஷயத்துல அவன் ரெண்டு ரெண்டு விஷயத்துல ரொம்ப சமர்த்தாள். உடனே இவன் கேட்டான், இப்படிப்பட்ட ஊர்ல நீங்களாம் எப்படி இருக்கீங்கோ அப்படின்னு. அதுக்கு அவன் பதில் சொன்னான், விஷகிருமின் நியாயேன ஜீவாமியா, விஷம் இருக்கும், விஷத்திலேயே கிருமிகள்லாம் நிறைய இருக்கும், அதே கிருமிகள் வரும், அந்த கிருமிகள்லாம் விஷத்தை சாப்பிட்டுண்டே வளரும். இந்த குளவின்னு ஒன்று சொல்லுவா பாருங்கோ, குளவின்னு கொட்டும், அந்த குளவின்லாம் என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த இது சிலந்தி மாதிரி இருக்கும், அது என்ன பண்ணுமா, இது இருக்கு பாருங்கோ, அந்த சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் கிருமிகள் அதெல்லாம் பிடிச்சி இது பண்ணுமா, கொட்டுமா, அது கொட்ட கொட்ட அவைகள் கூட கிருமி இந்த குளவி மாதிரி மாறிடுமா, குளவி மாதிரி அதுவும் மாறிடுமா. அந்த மாதிரி விஷத்துல பிறந்து விஷத்துல வளர்ந்து விஷத்தையே சாட்டின் இருக்கக்கூடிய ஜீவன்கள்லாம் அந்த கிருமிகள்லாம் எப்படி வளருமோ எப்படி ஜீவிக்குமோ அந்த மாதிரி இந்த லோகத்துல நாங்க இருக்கோம். இதுதான் நாம இங்க அனுபவிக்கிற சுகம் சந்தோஷம் ஆனந்தம் இதெல்லாம் எல்லாமே துக்க மிஸ்ரமானது. இத வந்து சொல்ற விஷமிஸ்ரமான மதுவ சாட்டா எப்படியோ அந்த மாதிரி சம்சார சுகம் அப்படின்னு சுவாமி தேசியன் இதில் சாய்க்கிறார் வந்து தத்துவத்தாக்கலாத்தின. அதே மாதிரியாகவே விதர நீத்திலையும் இப்படி வரும், ஒருத்தனை எல்லாம் துரத்தின்னு வரும், கடைசியில பயந்து போய் பாழுங்கணத்துல குதிப்பான், கீழே பார்த்தா பாம்புகள் இருக்கும், ஒரு செடியை பிடிச்சின்னு தொங்குவான், அந்த செடியை பிடிச்சி தொங்குற சமயத்துல ஒரு எலி அந்த செடியினுடைய வேற அர்த்தம் இருக்கும், பயந்து ஆகணும்னு கத்துவான், அப்ப வாயில ஒரு சொட்டு தேன் வரும், உடனே அந்த சுகத்துல தேனுடைய மதுரை மாதிரி இருக்கு, அதுல இந்த லோகத்திலேயே மறந்துடுவான், அவனுக்கு வந்த கஷ்டத்தெல்லாம் மறந்துடுறான். இதுதான் சுகம், இந்த காட்டிலும் சுகம் எதுவுமே இல்லை, எப்பேற்பட்ட சுகம் எனக்கு கிடைச்சிருக்கேன்னு நினைக்கிறான். இது வந்து இதுதான் சம்சார சுகம், அதனால துக்கத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கானோ இல்லையோ இந்த லோகத்துல, அதனால இவன் யாத்தனை, எங்க போனாலும் யாத்தனை யாத்தனை யாத்தனை, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், இந்த கஷ்டத்தையே அனுபவிக்கிறதுனால வேதனையே அனுபவிக்கிறதுனால அதுலதான் இவன் சக்கரவர்த்தியா இருப்பான். சக்கரவர்த்தி இவன் இங்கேருந்து கிளம்புறான், இங்கேருந்து கிளம்ப உடம்ப விடணும், உடம்ப விடுறதுக்கு பிடிக்கவே மாட்டேங்கிறது, உடம்பு விட்டா நம்ம சொர்க்கலோகத்துக்கு போவோமே அப்படின்னாக்கா ஆனாலும் கூட இங்க கொஞ்ச நாள் இருக்கனே அப்படின்னு தான் தோணும். அதனால உடம்ப விடுறதுக்கு கஷ்டம், அது கஷ்டம், இங்கே இருந்தா இங்க நிறைய கஷ்டம், சரி இங்கேருந்து கிளம்பினா போற வழி பாருங்கோ, போக இருட்டு கிருஷ்ணபக்ஷம் தட்சிணாயணம் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காது, இந்த மாதிரி போறதுன்றது அதுவும் கஷ்டமா இருக்கு. எல்லாம் ஒரு பித்ருலோகம், பொதுவாகவே எல்லாருக்குமே பாருங்கோ, ஒரு கல்யாணத்துல போய் ஒரு பருப்பும் இதுவும் மோக்குழம்பும் பாயசமும் அட்டகாசமா ஒரு பருப்பு சரி அரிசி அரிசிகளரு இதெல்லாம் பண்ணி தயிரோடையும் சாப்பிட்ற திருப்தி பிறண்ட துவையிடும், உடம்புக்கு நல்லதோ கெட்டதோ பிறண்ட துவையிடும், இந்த மாதிரி ஒரு மிளகு குழம்பு சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிடா பிடிக்கும் அவர் சொன்னாலே சென்டிமெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிருவா. காரணம் என்ன, நமக்கு பித்ருலோகம்லாம் நமக்கு அது பிடிக்க மாட்டேன்றது. கல்யாணம் வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு சிராதாத்துக்கு போகலாம், சிராதாத்துக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு போனோடனே வெட்டி போடுவான் எஜமானன், காரணம் இதெல்லாம் கூடாது, சில விஷயங்கள்லாம் சென்டிமெண்ட் நம்ம பார்க்குறோம், அதனால நமக்கு இதெல்லாம் கஷ்டம், அதனால எல்லாமே யாத்தனா. அங்க போய் சரி சொர்க்கத்துக்கு போய் சேரலாம், போனா அங்கேயும் சுகமா, அங்கேயும் சுகம் இருக்கா சொல்லுங்க, நேத்தியே பார்த்தோம் பாருங்க, முந்தானத்தி சதேவ சதேவானாம் பசு, தேவதைகள்லாம் பசு மாதிரி ஆயிடுறான் இவன், மிருகம் ஒரு மிருகத்தை எப்படி நடத்துவானோ அப்படிதான், ராஜா விட்டு நாய் குட்டின்னாக்க என்ன பிரயோஜனம், அது உபயோகம் என்ன, அது வேலைக்காரன் இருந்தா பிரயோஜனம் என்ன, நம்ம சுதந்திரமா இல்லையே, சுதந்திரம் இல்ல, சுதந்திரமே இல்ல, இங்க ஒண்டி சுதந்திரம் இல்ல கஷ்டம்ன்ற, ஆனால் மோட்சத்துக்கு போனாக்கா அங்க கூட தான் சுதந்திரம் இல்ல, அங்க கூட சுதந்திரம் இல்லை, பகவான் அதிகமா தானே இருக்கணும், அது ஒண்டி சுகமா, மோட்சம்னாக்கா அது கிடையாது, அது சுகமே, அது நம்மளுடைய விருத்தியே அதான், நம்ம சுரூபமே பகவானுக்கு சேவை பண்றது தான், பகவானுக்கு அதீனமா இருக்கிறது தான், ஆத்துல இருக்கும் அப்பா அம்மாவுக்கு அடங்கி இருக்கும் அது ஒரு சுகம். உன்னை நினைச்சு பாருங்கோ, அப்பா அம்மா இருந்த பிறகு நாம எப்படி இருந்தோம், இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்,
அப்ப அப்பா அம்மா அவனுடைய அதீனத்துல நம்ம இருந்த மொழியோ இப்ப எவ்வளவு ஆனந்தமா இருந்தது. இப்ப நினைச்சு நினைச்சு பாக்கச்ச அப்பா இருந்த வரையும் எப்படி நம்மளை பாத்துக்கிட்டாரு, அம்மா எப்படி இருந்தாலும் எப்படிலாம் நம்ம பண்ணி போட்டா எவ்வளவு நமக்கு ஆசையா பாத்துட்டா அம்மா, அந்த மாதிரி நீங்க நம்மளை பாத்துக்க மனுஷா இல்லையே, மனசுல ஏக்கம் வருதே, ஏக்கம் வருது. எவ்வளவுதான் கிரகிணி பார்த்துட்டாலும் கூட பிறந்தவா பார்த்துட்டாலும் அவனா மாமியா பார்த்தனாலும் சரி, நமக்கு என்ன அப்பா அம்மா அவனுடைய அதீனத்துல இருந்தனே, அது மாதிரி ஆச்சாரியால் அதீனமா இருந்தோம் பாருங்க, அது அது விசேஷம், அது ரொம்ப விசேஷம் அது. அதனால இது இந்த மாதிரி நம்ம ஏக்க இருக்கோம் அங்க, அதே மாதிரி பெருமாள் அதீனமா இருக்கிறது, ஒரு ஆச்சாரியர் அதீனமா இருக்குது, ஆச்சாரிய போய் சேவிக்கிறோம், சேவிச்சு அவர் சொல்றதை கேட்கிறோம், அவர் சொல்றதெல்லாம் பண்றோம், இதெல்லாம் பண்ணினோம்னாக்கா நமக்கு மனசுல ஆனந்தம் வருது. அதே ஒரு காடு கட்டுவேன், எவனோ ஒருத்த நீச்சமானவன் அவன் நம்மளை அதிகாரம் பண்ணிட்டு இருந்தான்னாக்கா நமக்கு பிடிக்க மாட்டேன்றது. அத மாதிரிதான் சொற்கொள்ள சொன்னான், அங்கிருந்து இறங்கிறான், இறங்குறது வந்து இதெல்லாம் நான் சொல்லல முத்துமர் சுவாமி சேர்க்கிறது, அங்கிருந்து இறங்குறான், இறங்கச்ச எப்படி இருக்கு, ஒரு அப்ரம் ஒரு மேகம் அந்த ஜலத்துல போய் ஒட்டிக்கிறான், மேகத்திலே ஒட்டிக்கிறான், மழையில ஒட்டிக்கிறான், தானியங்கள்ல ஒட்டிக்கிறான், பிதா சாப்பிடுற ஆகாரமா மாறுறான், அதுல அந்த ஆகாரத்துல போய் ரேத்தஸ்டா இருக்காமே, அது எங்க இருக்குது, எங்கேருந்து எங்க யார்கிட்ட போறது, அந்த எந்த தாயார்கிட்டயிருந்து நம்ம வரோம், அதெல்லாம் என்ன வழி, இதெல்லாம் தேவையா, எல்லாம் எப்பேற்பட்ட யாதனை, எவ்வளவு கஷ்டம். அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால இவனை சுவாமி சாய்க்கிற யாதனா சக்கரவர்த்தி அப்படிங்கிறார், யாருக்குமே இதெல்லாம் பிடிக்காதே, யாருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது, அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அதனால வைராக்கியம் வரணும், இந்த வைராக்கியம் வரணுன்றதுக்கோசரம்தான் இதை வந்து இங்க சுவாமி வந்து யாதரா சக்கரவர்த்தின்னு சாய்க்கிறது சொல்றது. அப்படி இவனுடைய போற வழியானது ஒரு மார்க்கம், தோமம் ராத்திரி, அப்புறம் வந்து கிருஷ்ணபக்ஷம் தட்சிணாயணம், அப்புறம் பிதருலோகம் ஆகாசம் சந்திரன், அதன் பிறகு திரும்ப வரும்பொழுது சந்திரனிலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து வாயு, வாயிலிருந்து தூமம் புகை, புகையிலிருந்து ஜலத்தை சேகரித்து வச்சுருக்கிற மேகம், அப்புறம் மேகம் மழைய கொற்ற மேகம், ஜலத்தை கொற்றுறதற்கு அது மேகம் அது, அதன் பிறகு தானியங்கள், அதன் பிறகு புருஷன், அதன் பிறகு தாயார், இப்படி மாறிண்டே இருக்கான். இது இந்த புண்ணியகர்மாக்களை பண்றவாளுக்கு இது அப்படியே இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி வைராக்கியம் வரணும், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தோணணும். அதுக்கோசரம் தான் நம்ம பெரிய வாழ்லாம் குழந்தையா புறக்கச்சேவே பிரபத்தியை பண்ணி வச்சுருவா, அழகான உபாசன மார்க்கம் மார்க்கம் நமக்கு, அந்த மோட்ச மார்க்கம் மோட்ச உபாயம் அதெல்லாம் பண்ணி வச்சுருவா, பண்ணி வச்சுடுவே நாம நிம்மதியா இருக்கும். இது தேக யாத்திரை, அதுக்கோசரம் ஏதோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு வேண்டிய மோட்சத்துக்கு வேண்டியதெல்லாம் ஆச்சாரியால் அனுஷ்டிச்சு வச்சுட்டதுனால நம்ம ஆனந்தமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கும். இப்ப வந்து சந்தோஷார்த்தம் விமனசுதி முகு சத்திர அத்தியாத்ம வித்யான்ற உத்தரகிருஷ்ணி அதிகாரத்துக்கு நம்ம தேசிக்கணும். ஏன் இப்போ வேதாந்தம் என்ன பிரணசரனா அது பண்ணட்டுமே, எனக்கு இதனால வேதாந்த விசாரம் வேண்டாமேன்னாக்கா அதுக்கு சொல்ற சுவாமி சந்தோஷார்த்தம் நவிதான் காலக்ஷேபம். காலக்ஷேபம்னா என்ன அர்த்தம், காலத்தை பொழுதுபோக்குன்னு அர்த்தம், காலம்னா பொழுது, க்ஷேபம்னா போக்குறது பொழுது போக்குறது, வாசித்தும் கேட்டும் போக்கினேன் போதுன்னா பெரியார் சொல்றாரு. அதனால எம்பெருமான் விஷயமாகவே வாசிக்கோ, எம்பெருமான் விஷயங்களையே கேளுங்கோ, அந்த மாதிரி காலக்ஷேபம் பண்ணுங்கோ. இதுக்கு அதனாலதான் காலக்ஷேபம்னு இது பேர் வந்தது. ஒரு ஆச்சாரியாள்கிட்ட போய் நம்ம வந்து உபதேசம் வாங்கிக்கிறோம், உபதேசம்னா எப்படி, அவர்கிட்ட குருகுல பத்தியா உட்கார்ந்துண்டு அவர் என்னென்ன சொல்றாரோ அத்தனையும் கேட்டுக்கிறோம். நாம எல்லாம் ஏகசந்த கிராகி கிடையாது, அதான் அடியன் எல்லாம். அதனால பத்து வாட்டி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு, எதுக்கு சதஸ் நடத்துறா, வருஷா வருஷம் சதஸ் எதுக்கு நடத்துறா அப்படின்னாக்கா, இந்த மாதிரிதான் நாலு பேர் சேர்ந்த வேதாந்தத்தை ரசிச்சு ரசிச்சு நாம கொண்டாடணும், ரசிச்சு ரசிச்சு வேதாந்தத்தை நம்ம அனுபவிக்கணும், அது ஆனந்தத்தை கொடுக்கும், அது அவ்வளவு புண்ணியம். ஏற்கனவே சொல்றக்கணும் அனுபவம்,
பமரேவர் சுவாமி, பரமகட்ட சுவாமி, அடியே எனக்கு 25-26 வயசு இருக்கலாம் நினைக்கிறேன், 24-25 தெரியல, அப்பெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தேன். அந்த சமயத்துல உபன்யாசம் பண்ணார். அப்ப உபன்யாசம் பண்ணச்சா ஒரு விஷயம் சாய்த்தார், நாங்கெல்லாம் வித்தியார்த்திங்களா வித்தியார்த்திகளா இருக்கீங்கோ, நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விட்டு. விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாரா, ஒரு காலகட்டத்தில், இது வந்து கதை தான், நல்ல விஷயம், அதனால கேட்டுக்கோங்க, சுவாமி சாட்சிய விஷயம் வந்து, விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், தங்கிட்ட இருக்கிற இதெல்லாம், தான் என்னென்ன தபஸெல்லாம் பண்ணினோமோ அது அத்தனையும் அவருக்கு அழுத்து போயிட்டோம், எல்லாத்தையும் தானம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. தானம் பண்ற சமயத்தில் கடைசியில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டார், அப்பதான் ஞாபகம் வந்துதான், இந்த மாதிரி வசிட்டர் தானே நமக்கு பிரம்மரிஷின் பட்டம் கொடுத்தார், வசிட்டர் வாயால பிரம்மரிஷின் வாங்கிட்டமே, அப்படிப்பட்டவர் ஒண்ணுமே தரலையே, அப்புறம் ஞாபகம் வந்துதான், எப்பயோ பண்ணின 3000 வருஷம் தபஸ் இருந்துதான், அந்த படத்தை கொடுத்துட்டேதான் வசிஷ்டருக்கு. அதன் பிறகு என்னாச்சு, வசிஷ்டருக்கு வெக்கமா போயிடு, நம்மளால பிரம்மரிஷின் வாங்கிட்டவ அவரே கொடுக்கச்ச, நாம வெறுமை இருக்க மேன்னுட்டு எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சார். கொடுத்து முடிக்கச்சுதான் ஞாபகம் வந்துதான், ஐயோ விஸ்வாமத்துக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. கடைசியில் யோசிச்சு யோசிச்சு பார்த்தா ஒரு தபசம் இல்லையா. அப்போ ஒரு வாட்டி இவர் வந்து சத்தியலோகத்துக்கு போய் சதுர்முக பிரம்மா கிட்ட, தன்னுடைய தோப்பனார் அவர்கிட்ட போய் பிரம்ம வித்யா விசாரம் பண்ணேறோம், பிரம்ம விசாரம் எவ்வளோ நாள் பண்ண தெரியுமோ, 3¾ நாழிகை, ஒரு நாழிகைன்னா 24 நிமிஷம், 3 நாழிகைன்றது 72 நிமிஷம், அப்புறம் ஒரு 3/4 நாழிகை இருக்குது, 18 நாழிகை அது, அப்போ எவ்வளோ ஆச்சுது, 90 நாழிகை, 90 நிமிஷம், அந்த 90 நிமிஷம் தான் பண்ணிருக்கார் இவர். அவர் கூட்டாராம் விஸ்வாமித்திரரை, கூட்டுட்டு நான் வந்து 90 நிமிஷம் 3¼ நாழிகை பண்ணேன், அதில் நாளில் ஒரு பாகம் உமக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நேரம். உடனே விஸ்வாமித்திரர் மகா கோபிஷ்டர், அவர் கோபம் வந்துருச்சு, நான் 3000 வருஷம் கொடுத்துருக்கேன், ஒரு நாள் இல்லை ஒரு மணி இல்லை 90 நிமிஷம், அதில் ஒரே ஒரு இது கொடுக்குறேன்றிய, நீ 18 நிமிஷம் இதை கொடுக்குறேன்ற நியாயமாயது, 18 நிமிஷம் கூட இல்லை, 94 போட்டாக்க 28 நிமிஷம், அதை வந்து கொடுக்குறேன்றே நியாயமா அப்படின்னு அதை கத்த ஆரம்பிச்சுட்டேரும். உடனே இவர் சொன்னார், அப்படி சொல்லாதையும், பிரம்ம விசாரம்ன்றது சாமானியம் இல்லை, பிரம்ம விசாரம்ன்றது எவ்வளோ பணம் கொடுக்கும் தெரியுமா, ஆதாரம் கொண்டு வரோம், பிரமாணம் இல்லாமல் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. உடனே அஷ்டதிக்கு ஜங்கள்கிட்டலாம் போயிட்டாரு இவர், போய் கேட்டாரோம் அஷ்டதிக்கு ஜங்கள்கிட்ட போய், நீங்கள்லாம் வந்து இது சொல்லுங்கோ, அவருக்கு பிரமாணம் பண்ணுங்கோ, சாட்சி சொல்ல வாங்குவோன்ட்டு. அவ சொன்னாலும் நீ சொல்றது ரொம்ப சரி, ஆனால் நாங்கள் இல்லைன்னாக்கா லோக காரியங்கள் நின்று போயிடும், அஷ்டதிக்கு ஜங்கள்னால தான் லோகத்தில் எல்லா காரியமும் நடந்துட்டு இருக்கு, அதனால நாங்கள் இருக்கவே தான் நடக்கிறது, நாங்கள் வந்துட்டாக்கா நின்று போயிடுமே, அதனால நாங்கள் எப்படி வர முடியும், வேற என்ன விஸ்வாமத்தில் அழிச்சுனாங்க, அவர் வரமாட்டார். அதனால உடனே இவர் சொன்னார், வந்துட்டார், நாளில் ஒரு பாகம் அவர் கொடுக்குறேன்னு சொல்லணும் இல்லையோ, மீதி 3 பாகம் இருக்கோ இல்லையோ, அதில் ஒரு பாகம் உங்கள் காரியம் பண்ணுறதுக்கோ தான் வைக்கிறேன், அப்புறம் எடுத்துக்கிறேன், நீங்கள் வர பெரியதும் அது இருக்கட்டும், இங்கே வாங்குவோன்னு கூட்டாயிரும். உடனே சரின்னு வந்துட்டா, அஷ்டத்துக்கு ஜிங்கும் வந்து நிற்கிறா விஸ்வாமத்தில் பாரு, ஆனால் காலம் நடக்கிறது நடந்துட்டு இருக்குது. பார்த்த உடனே விஸ்வாமத்தில் கேட்டேரான், என்ன ஆச்சரியம் இது, இது மாதிரி வந்து நீங்கள்லாம் வந்துட்டீங்களே, எப்படி இந்த காரியங்கள்லாம் நடந்திருக்கு, லோக காரியம்லாம் கேட்டேன், இவர் பிரம்ம விசாரம் பண்ணேரோ இல்லையோ, அதில் உமக்கு நாளில் 1 பாகம் கொடுத்தார், மீதி 3 பாகம் இருக்கு, அதில் 1 பாகம் எங்கள் காரியம் நடக்கிறதுதான், அதை அதை கொடுத்துருக்கார், இவ்வளோ விசேஷமா, அதை சந்தேகமே கிடையாது, நீர் 3000 வருஷம் தபஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, பிரம்ம விசாரம் பண்ணுறதுன்றது அவ்வளோ விசேஷம், அதை வந்து இவர் பண்ணிருக்கார், அதில் பலனும் உமக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு ஒன்று ரொம்ப சந்தோஷமாக கையை குறிப்பின்னு ஏற்றுண்டேரான் விஸ்வாமித்திரர். பண்ணுற சுவாரஸ்யம், கோபிஷ்டராக இருந்தாலும் ஏற்றுண்டுருவேன் உண்மையை சொன்னாக்கா, அதை ஏற்றுன்ட்டார். அந்த சமயத்தில் சதுர்முக பிரம்மா அங்கே வந்துட்டார், ஏன்னா 2 ரிஷிகள் ஒத்தருக்கு ஒத்தரை போட்டி போட்டி உடனே நடத்துகிற அவாதம் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு அழகாக நிரூபிக்கிறாளே, அதை பார்க்கறதுக்கு வந்துட்டார் இவர். வந்தவர் அப்போ சொன்னேரான், இதை மாதிரி உமக்கு நாளில் 1 பாகம் கொடுத்துட்டார் வசிஷ்டர், அதனால் சாட்சாத் எம்பெருமானே அவதரித்து உமக்கு சுசுரூட பண்ணுவான். குழந்தை விஸ்வாமத்தில் சொன்னேரான்,
நாளில் உருவாக இருந்த எனக்கே பகவான் சுசுரூட பண்ணுவான்னாக்கா பிரம்மவிச்சாரம் பண்ணவரே இவர் தானே, நான் ரசிஸ்டர் தானே அப்படின்னா அவருக்கு எவ்வளோ பண்ணுவான்னு காலம் முழுக்க பண்ணுவான் பகவான். அதனால தான் ராமன் வந்து காலம் முழுக்க பண்ணினானா. அந்த மாதிரி பிரம்ம விசாரத்தினுடைய பலன் சந்தோஷார்த்தம் விமர்சதி மகோ சத்பிர அத்தியாத்ம வித்யாம். கொஞ்சம் நினச்சி பாருங்க, இந்த அதிகன சாராவளியை சேவிக்கிறோம், இதற்காட்டில் பிரம்ம விசாரம் ஒன்று இருக்கான்னா? சூத்திரகாரரும் உபநடத்தும் சூத்திரகாரரும் சுதப்பிரகாசி ஸ்ரீவாசகாரரும் சுதப்பிரகாசிகாச்சாரியரும் சுவாமி தேசிகனும் எல்லாத்தையும் சேர்த்து நவநீதம் மாதிரி தயிரை கடைஞ்சாக்கா எப்படி என்ன வருமோ அந்த மாதிரி நவநீதம் மாதிரி கொடுத்துருக்கா. நவநீதம், நவநீதம்னா புதுசாக வர்ற என்ன, எத்தனை வாட்டி சேவிச்சாலும் புதுசு புதுசாக விஷயம் வரும் அதிகம் சாராவளி. அந்த காலத்தில் நான் வந்து 99 தான் அடியை ஒப்பிச்சேன் குற்ற பண்ணேன். அன்னைக்கு இருந்தது அறகுறை ஞானம், இன்னைக்கு முழுக்க ஞானம் வந்து இல்லை, அதில் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ஏறி இருக்கே அபிவிருத்தி ஆகிருக்கு. அதை சேர்க்க சேர்க்க நமக்கு எவ்வளோ பண்ணி வரணும்னு நினச்சி பாருங்கோ. இதுதான் சந்தோஷார்த்தம் விமர்சதி விமர்சதி முகு முகுன்னு நடத்தும் அடிக்கடி நடத்தும் சத்திர அத்தியாத்ம வித்யாம். சாதுக்களோட சேர்ந்துட்டு இந்த அத்தியாத்ம வித்தியான பிரம்ம வித்தியா பிரம்ம விசாரம் இதை நம்ம வந்து சம்பாஷிக்கிறோம்லையோ எவ்வளோ ஆனந்தமா இருக்கும், அது எவ்வளோ புண்ணியத்தை கொடுக்கும், நமக்கு எவ்வளோ பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதனால இதை வந்து பரவாகுட சுவாமி சாட்சி விஷயம் இது. அதனால நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நம்மளாம் அழகா இதை பண்ணிட்டு இருக்கோம், பிரம்ம விசாரம் பண்ணிட்டு இருக்கோம், எங்கேயோ இருக்கிற நீங்க அவ்வளவு ஆசையா. நேற்று மாமி கீதா மாமி பேசினான், அவள் சந்தோஷம் அவளுக்கு அழகா சொன்னான். அந்த மாமி ஸ்ரீபாட்சம் சேவிக்கிறோம், தத்துவம் தகலம் ஆயிடுத்து அதிகான சார் ஆள் சேவிக்கிறோம், ஸ்ரீமத் ரகசத்திரை சாரம் சேவிக்கிறோம், இப்ப பரமத பங்கம் ஆரம்பிக்க போறேன் இப்படின்ற இதை கேட்க கேட்க எனக்கு எவ்வளவு உற்சாகமா இருக்கு. அதுவும் எத்தனை விஷயங்கள், பகவத் விஷயம் ஒரு பக்கம், எல்லாம் பிடிச்சி எங்கெங்க என்னென்ன கிடைக்கிறதோ அத்தனையும் கேட்டு இருக்கக்கூடிய பிரம்ம விசாரம் இருக்கு. எவ்வளவு பாக்கியவான்கள் நீங்கள் தான். நாங்கள்லாம் திமிர் பிடிச்சவா, நாங்க சுவாமி கிட்ட காலட்சேபம் பண்ணிட்டோம். அதனால நாங்க என்ன பண்ணணும் தெரியுமோ, இதெல்லாம் கேட்கறதே கிடையாது, யார் என்ன பண்ணி அது பண்ணாலும் நம்ம சொல்றது அவாதான் கேட்கட்டுமே, நம்ம என்ன அவாது கேட்கறது, அந்த மாதிரிலாம் எங்களுக்கு தோணிடுறது நிச்சயமா. ஆனா உங்களை மாதிரி இருக்கவாள்லாம் எவ்வளவு ஆசையா போறீங்களோ, எவ்வளவு சந்தோஷமா கேட்கறீங்களோ, எப்பேற்பட்ட பாக்கியம் இது. அதனால இந்த மாதிரி நம்ம எல்லாம் சரணாகதி பண்ணிட்டோம், அதனால நம்ம ஆனந்தமா இந்த விசாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது யாசனா சக்கரவர்த்தியா நமக்கு வராது, சாதாரண கர்மட்டனா இருக்கான் பாருங்கோ அவளுக்கு தான் இது வரும். அதனால இந்த வைராக்கியம் வேணும், வைராக்கியம் வேணுன்றதுனாலதான் நமக்கு வரதோ இல்லையோ பெரியவா தேசியம் சாதிச்ச வழியில எம்பெருமான அனுஷ்டிச்ச வழியில சரணாகதி நமக்கு பண்ணி வச்சுட்டோம் நமக்கு தெரியுதா. அதனால நாம் ஆனந்தமா இருக்கோம். அப்படி வைராக்கியம் வரணுன்றதுக்கோசரம் இந்த மார்க்கங்களை, இந்த மார்க்கங்களை சொல்லி போற மார்க்கம் என்ன வர்ற மார்க்கம் என்ன அது அத்தனையும் அட்டகாசமா சுவாமி சாய்க்கிறார். இந்த ஸ்லோகத்தை இப்ப அனுபவிங்கோ. தூமம் ராத்திரிஞ்ச பட்சம் திமிர கலுஷிதம் தட்சிணாவர்த்தி மாசானு பச்சாலோகம் பித்ரூணாம் ககனமபிமிருத சந்திரமபியேதி கர்மீ பிரத்யாவிருத்தௌ து சந்திரா ககன சதத கௌ தூமமப்ரம்ச மேகம் ப்ரீஹ்யாதீன் யாதிரேதஸ்திசம் அத ஜனனீம் யாத்தனா சக்கரவர்த்தி. தூமம் மிருத கர்மி, இங்க மரணம் அடைகிறான். மரணம் அடைஞ்ச உடனே என்ன பண்றான் இந்த கர்மடன் அப்படின்னாக்கா நேர தூமயானத்துல போறான். அது எது அது அப்படின்னா முதல்ல தூமம், அதன் பிறகு ராத்திரி, அதன் பிறகு திமிர கலுஷிதம் பக்ஷம், இருட்டா இருக்கக்கூடிய பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம். அந்த கிருஷ்ணபக்ஷம் திமிரம்னாக்க இருட்டு, அதிலிருந்து கலுஷிதம் தோஷதான் தோஷமானது. ஏன்னா பாஷ்யக்காரர் ஒரு இடத்துல உதாரிக்கிறார், சுதினம் துர்தினம்னு போயிரு. நாலாம் அத்தியாயத்துல சொல்ற சுதினம் துர்தினம், சுதினம்னா என்ன அர்த்தம்னாக்கா சூரியன் எப்ப பார்க்கிறோமோ. இப்ப ரெண்டு நாள் ஆச்சு நாங்க சூரியனை பார்த்து, ஏன்னா மழை சூறல் ஏதோ போட்டு வானம் மப்பு முந்தானமா இருக்கு, இருண்டு போயிருக்கு, ரெண்டு நாள் சூரியனை நாங்க பார்க்கவே இல்லை. அதனால இதுக்கு பேர் துர்தினம் அப்படிங்கிறோம், துர்தினம். சூரியனை பார்த்தாதான் சுதினம். அதனால சூரியனை
பகல்தான், ஆனால் சூரியனை பார்க்கல, அதுவே துர்தினம் அப்படின்னு நினைச்ச. இப்ப என்ன பாருங்கோ, ராத்திரின்னு சொன்னாக்க அது கலுஷிதம், அதனால தீவிர கலுஷிதமா போயிட்டதுனால அது சுக்லபக்ஷம், அது கிருஷ்ணபக்ஷம் ஆயிடுச்சு இருட்டுனால. அதனால இதை வந்து தோஷத்தோட கூறினது கிருஷ்ணபக்ஷம்ன்றது. அதனாலதான் அதுக்கு அபரபக்ஷம், பித்ருபக்ஷம் அப்படின்லாம் பேர் வைக்கிறா இங்க இருக்கிற வள்ளம் ஆந்திராக்காரா. அதனால திமிர கலுஷிதம் பக்ஷம். அடுத்தது தட்சிணாவர்த்தி மாசான், சூரியனுடைய கதி, சூரியன் ஆவர்த்தனம் பண்றவனோ இல்லையோ, தட்சிண திக்குகளை போய் வரானோ இல்லையோ, அதுக்கு பேரு, அதாவது நம்ம ஆடி மாசம் வரையும் தான் பார்த்திருப்போம், சந்திரன் வந்து சூரியன் வந்து வடக்குல தான் உதிக்கும். இப்பெல்லாம் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சின்னு வரும், கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சின்னு வந்து மார்கழி மாதம் முடியச்ச இந்த தெற்கு பக்கம்தான் சூரிய உதயம் ஆகும், அந்த அப்படி வரும் அது தட்சிண திக்குக்கு போயிடும். அதனால இது ஆறு மாசமும் தட்சிணாதிக்கா எடுத்தது, அந்த இதுல போறதுனால தட்சிணாயனம், அந்த தட்சிணாயன மாசங்களை அந்த தேவதைகள் அதை அடைகிறான் பஸ்தார். பின்னாடி அப்புறம் என்ன ஆகுதுன்னு, பித்ருணாம் லோகம் பஸ்தார், அப்புறம் பித்ருணாம் லோகம், பித்ருலோகத்தை அடைகிறான். அதன் பிறகு ககனம் அப்பி, ஆகாசத்தையும் அடைகிறான். அப்ப கடைசியில சந்திரம் அபியேதி, சந்திரனை போய் அடைகிறான். ஏன்னா சந்திரன்றதுனால சொன்னதுனால இது சொர்க்கலோகம் பேர் இருக்கு, அந்த சொர்க்கலோகத்தை கொஞ்சம் அடைஞ்சிடுவான். சந்திரம் அபியேதி யாரு, மிருதக கர்மி, கர்மானுஷ்டானம் பண்ணவன், புண்ணிய கர்மாக்கள்லாம் அனுஷ்டிச்ச இந்த மிருதன் மரணத்தை அடைஞ்சவன். அதாவது உடம்போடையே போறது முடியாது, இந்த உடம்போட மரணம் அடைஞ்சாதான் போக முடியும். அப்படிப்பட்டவன் பிரத்யாவர்த்தவது, திரும்ப பிரத்யாவர்த்தம், பிரத்யாவர்த்தம் திரும்ப வரச்சேன். ஓ சந்திராத்து, சந்திரன் கிட்டேந்து ககனம் ஆகாசம், அந்த ஆகாசத்தை அடுத்தது சததகம், சததகன்னா வாயு, எப்பொழுதும் வீசிண்டே தானே இருக்கும், காத்து ஒரு இடத்துல நிற்குமோ, நிற்கவே நிற்காது, எப்பொழுதுமே கதியை உடையது. அந்த சந்திரன்லேருந்து ககனம் ஆகாசத்துக்கு வந்தான், ஆகாசத்துலேருந்து வாயுக்கு வந்துட்டான், அப்புறம் வாயு லோகத்துக்கு வந்துட்டோம் உடனே தூமத்தை அடைகிறான். தூமம் அப்ரம் மேகம், தூமத்தை அடைஞ்சி புகை, அந்த புகையிலிருந்து அப்ரம் ஜலத்தை உடைய மேகங்கள், அப்புறம் மேகம் ஜலத்தை கொட்டறது மேகம், அதை அடைகிறான். அதன் பிறகு வருஷபூதக, மழையாயிடுறான். மழையாய் என்ன ஆகுது, விரீஹியாதீன் யாதி, விரீஹி தானியங்கள், விரீஹி எவ ஓடதையாக ஜாயந்தேன் பின்னாடி வரப்போறது, அதனால அவைகளாய் இவன் மாறிவிடுறான் விரீஹியாதீன். அதன் பிறகு அந்த தானியங்கள்லாம் என்ன ஆகுது, இவன் சாப்பிடுறான். புருஷன் போக்தாவா இருக்கிறது, புருஷன் ஸ்திரீ எல்லாரும் தான், அதுல போக்தா சாப்பிட்டான்னு ரேதஸ்ஸா மாறுறது, அவனை புருஷன் அடைஞ்சி அந்த ரேதஸ்ல வந்து சேர்ந்துடுறான், அதை உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் அங்க உட்காந்து காத்துட்டு இருக்கணும், இவன் எப்ப கிரகிணியோட சேருவான், எப்ப கிரகிணியினுடைய கர்ப்பத்துல போவோம், அதன் பிறகு எப்ப குழந்தையா மாறுவோம் அப்படின்னுட்டு. இத மாதிரி தேவையா, இத மாதிரி நமக்கு தேவையா, அதனால இத வந்து அதுல சேர்ந்துண்டு. அதன் பிறகு இந்த ரேதசிஜம் அப்படின்னு இருக்கு, ரேதசிஜம்னா என்ன அர்த்தம், அந்த ரேத வீரியம் இருக்கு அதை தெளிக்கிறவன், தெளிக்கிறவன், தெளிக்கிறவன் என்ன அர்த்தம், கிரகிணி கிட்ட சேர்க்கிறவன். அது யாருன்னா புருஷன் பிதா, பிதா அடைஞ்சான். அதன் பிறகு அத ஜனனி, அத ஜனனி அந்த ஸ்திரீ கிட்ட போய் சேர்ந்துடுறான். போன உடனே ஜனனியும் யாத்தின்னு சொல்லணும், ஜனனியும் இங்க இருக்கு, நமக்கு தாயார் ஜென்மாவை கொடுக்கிறார் சுவாமி உத்தமர் சுவாமி சாய்க்கிற, நம்ம அவளை வந்து ஜனனியா மாத்துறோம், தாயாரா மாத்துறோம். இது என்ன அழகு பாருங்க, நாம அவ கர்ப்பத்துல போய் நம்ம குழந்தையா பிறக்கிறதுனால அவளை வந்து தாயார் அப்படின்னு அவளுக்கு பேர் கொடுக்கிறோம். நம்ம பிறக்கவே தானே, நமக்கு பகவத் சங்கல்பம், என்னுடைய தாயாருடைய கர்ப்பத்தில் நான் வந்து அதில் குடியிருக்கணும், அது எனக்கு ஒரு இதுவே. அது அதனால் சுவாமி சாய்ப்பே நான் பெரிய சுவாமி, நாவல் பாம்பு சுவாமி
ஒருத்தன் தன் ஜீவன காலத்துல பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, தன் தாயார் தோப்பனாரை ரட்சிக்கிறது. ஏன்னா பிரத்யக்ஷ தேவதைகள், அவன்தான் இவளுக்கு ஜென்மாவை கொடுத்தான் இவனுக்கு. அதே மாதிரி அவதான் தன் கர்ப்பத்துல தரிசிண்டா, 10 மாசம் சுமந்து அவனுக்கும் அந்த குழந்தை உள்ள இருக்கே, அந்த குழந்தை க்ஷேமமா இருக்கணும்னு எத்தனை பண்றான். அதனால நம்ம கூட இருக்கிற ஒரு தேவசோதன மாதிரி அது, அந்த மாதிரி தேவாலயம் மாதிரி இருக்கிறதுனால அவ்வளவு வஸ்தி. அப்பாவையும் அம்மாவையும் ரட்சிக்கிறத காட்ட வேற ஒண்ணும் இல்லை, அதனையும் தாயார ரட்சிக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம். தாயார் ரட்சிக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால இந்த தாயாருக்கு மாத்ருத்வம்னு நம்ம கொடுத்ததே யாரு, நாமும். பகவத் சங்கல்பத்துல அவளுடைய வயிற்றுல நம்ம போய் உட்காந்துருக்கோம், அதனால அவளுக்கு தாயார்னு பேர் வந்திருக்கு. அந்த இதை நம்ம கொடுக்கிறோம் இல்லையோ, ஜனனீம் அப்படிங்கிறது. அதன் பிறகு யாத்தனா சக்கரவர்த்தி, யாத்தனா சக்கரவர்த்தி அத யாத்தி, யாத்தி என்ன அடைகிறான். இது பரியந்தம் என்னாச்சு, இங்கேருந்து கிளம்பினா, கிளம்பி நேரம் அப்படியே திரும்பி ஒரு ரொட்டீனா வந்தான். வந்துட்டு அப்ப அப்புறம் அம்மா, இவ அம்மா கிட்ட தாயார்கிட்ட போய் அவளை ஸ்திரீய சேர்ந்து அவளை தாயாரா மாத்துட்டாங்க அப்படிங்கிற என்ன அழகான வியாக்கியானம் பாருங்க. தாயார்கிட்ட சேர்ந்துட்டு, அதாவது ஒரு பெண் ஒருத்தனுடைய மனைவி, அந்த கிருஹிணி கிட்ட இவன் சேர்ந்துட்டான். சேர்ந்துட்டு அவளை தாயார் அப்படின்னுட்டு அவளுக்கு அவளை தாயாரா மாத்தணும், மாத்தி இவன் பொறுப்பாகன் அப்படிங்கிறது. அதுவும் யாதனா சக்கரவர்த்தி, இது உண்டியா சொர்க்கலோகத்துல பல அனுபவம் உன்ன, உடனே நரக யாதனையும் போலாம் இவன், அங்கேயும் பிரமணம் பண்ணுவானாம். அதான் யாதனா சக்கரவர்த்தியும் நரகத்திலாம் இவன் ரவுண்ட் அடிப்பான், பிரமணம் பண்ணுவான். அந்த நரக யாதன அனுபவ பிரகாரம்னா அனந்த அடுத்த அதிகரணத்துல சொல்ல போறார், அடுத்த அதிகரணத்துல வரப்போறது அது, அல்லது சொர்க்கத்தின அனுபவம், அதுக்கப்புறம் பூமியில திருப்பி வர்றது. எல்லா இடத்துலையும் அனுபவம் ஆச்சரணம் தான், எல்லாத்தையும் அனுபவம் 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 இதெல்லாம் பார்த்து விவேச்சனம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்கோ. அனாலிசிஸ் பண்ணாக்கா எப்பொழுதும் யாத்தனா சக்கரம் தான், வேதனை வேதனை தான் இருக்கு, துக்கம் தான் இருக்கு, அதுதான் சக்கரமா இருக்குது. அதனால யாதனா சக்கரவர்த்தி ஆயிட்டாருங்க. சக்கரவர்த்தி உபயோகோ லோகயோகோ சுகம் தான் இருக்குது அப்படின்னு சில பேர் இருக்கா. அதனால சக்கரவர்த்தி பதப்பிரயோகம் பண்ணா இவன் வந்து சுகமா இருக்கலாமேன்னா கூட, ஆனால் இந்த சுகமே இல்லையே அது. இந்த லோகத்திலையும் ஒரு ராஜா இருக்கான், அவன் இங்கே என்ஜாய் பண்றான், இங்கே இருந்து நிறைய யாகம் பண்ணி சொர்க்கலோகத்துக்கு போறான், அங்கேயும் சுகத்தை அனுபவிக்கணும்னாக்கா அதெல்லாம் வார்த்தைகள், உபச்சார வார்த்தைகள், உண்மையிலேயே அது சுகம் இல்லை. அதில் கூட ஜுகுப்ச வரணும், அது ஜுகுப்ச வரணும். சுவாமி தேசிய பாஷ்யகார புண்ணிய சப்தம் இருக்கு பாருங்கோ, புண்ணியம் கூட பாப்பவாச்சிங்கிறார், புண்ணியம் கூட பாப்பவாச்சி, பாப்பத்து தான் சொல்லும் அது. அதனால புண்ணியம் கூட பண்ணாதீங்கோ, எல்லாம் பகவத் பரமா பண்ணுங்கோ. புண்ணியம்னா என்ன அர்த்தம், நமக்கு பலன் கொடுக்கிற கர்மான்னு அர்த்தம். ஆனால் பிரம்ம வித்யக்கு அங்கமாக நித்திய எப்படி சந்தியாவந்தனம் பண்றோம், அதெல்லாம் என்னது நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, சிராதம் பண்றோம், அந்த மாதிரி கல்யாணங்கள் வருது, கல்யாணங்கள் வச்சு ஹோமாதிகள் பண்றோம், இதெல்லாம் நைமித்திய கர்மாக்கள். இப்படி இந்த கர்மாக்கள்லாம் அனுஷ்டிங்கோ. மற்றபடி இந்த புண்ணிய கர்மாக்கள்லாம் கூட புண்ணியசியாபி பாபசப்தாபிதேயத்தம் அப்படிங்கிறார் சுவாமி பாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்யத்துல. அதனால இதெல்லாம் ஜுகுப்ச வரணும். அதனால பஞ்சாக்னித்திய மொத்தம் சேவிக்கிறவன் வைராக்கியம் உண்டாயிடும். இவைகள்லாம் சுக ஆபாசங்கள், உண்மையிலேயே சுகம்ன்றது கிடையாது, சுக ஆபாசங்கள். சுகம் மாதிரி நமக்கு பாசிக்கும், உண்மையிலேயே சுகம் இல்லை இதெல்லாம். அதனால இந்த வைராக்கியம் வரணுன்றதுக்கோசரம் யாத்தனா சக்கரவர்த்தி அப்படின்னு சாச்சார். இப்போ ஸ்லோகத்தை பாருங்கோ, தூமம் ராத்திரிஞ்ச பட்சம் திமிர கலுஷிதம் தட்சிணாவர்த்தி மாசான பச்சாலோகம் பித்ரூணாம் ககனமபிமிருத சந்திரமபியேதி கர்மீ பிரத்யாவர்த்தௌ சந்திராத் ககன சததகௌ தூமம் அப்ரஞ்ச மேகம் ரீஷ்யாதீன் யாதிரேதஸ்ய சமத ஜனனீம் யாதனா சக்கரவர்த்தி கவிதாக்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.